உங்கள் நம்பிக்கையின் சின்னம் ஓம் ஸ்டார் சர்வீஸ் நடத்தும் இரண்டாவது அதிர்ஷ்ட குலுக்கல் டிசம்பர் 24 தேதி புத்தம்புதிய கார் ஒன்றை உங்களுக்கு பரிசளிக்க இருக்கின்றார்கள். ஓம் ஸ்டார் சர்வீஸ் அதிர்ஷ்ட குலுக்கலில் கலந்து கொள்ள நல்வாய்ப்பு சீட்டுகளை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். ஓம் ஸ்டார் உங்கள் நம்பிக்கையின் சின்னம். மக்கள் விரும்பி அருந்தி மகிழும் இனிய பானங்கள் அதிசயிக்க வைக்கும் மலிவு விலையில் மொத்த விற்பனை. உடனே அழையுங்கள் புரோக்சிடிஸ். எம் தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். தியாக தீபம் திலீபனுக்கு நினைவு வணக்கம் செலுத்தப்படுகிறது. தியாக தீபம் திலீபனுக்கு பரேச தமிழர் வர்த்தக மையம் லாஷப்பலில் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டு வருகின்றது. அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற திருவுருவப்படத்திற்கு மக்கள் தங்கள் மலர் வணக்கத்தை செலுத்தி வருகின்றார்கள். உங்கள் இல்லங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் லாஷப்பலில் வாங்கிட வரவேற்கின்றது கிருஷ்ணா கேஷ் அண்ட் கேரி. அரிசி முதல் அத்தனை சமையலறை தேவை பொருட்களுடன் அருந்தும் பானங்கள் யாவும் நீங்கள் தெரிவு செய்ய கிருஷ்ணா கேஷ் அண்ட் கேரி 57 Rue Louis Blanc, Paris 10. ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 Rue du Faubourg Saint-Denis, Paris 10. மோகன் ஜுவல்லரி மார்ட். உணவு பிரியர்களே, சோ மாநகரில் ரெஸ்டாரண்ட் சிக்கன் டைம் உங்களை வரவேற்கின்றது. பூலே ஃப்ரைட், பர்கர், டக்கோ போன்ற உணவு வகைகளை மகிழ்வாக ருசிக்க ரெஸ்டாரண்ட் சிக்கன் டைம் இலக்கம் 5 பிளஸ் லக்லீஷ் 8900 சங் கிளமோ. ஓர்டர்களுக்கு 0373-74-8949. சிக்கன் டைம் கத்ரவன் எஃப். போதோவில் பூட்டிலிசம் நோய் 15 பேரிடம் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளது. செப்டம்பர் தொடக்கத்தில் போதோவில் உள்ள உணவகம் ஒன்றில் உணவருந்திய பின்னர் வாடிக்கையாளர்கள் தீவிரமாக அரிதான நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. செப்டம்பர் 13 போதோவில் குறிப்பிட்ட நோய் அடையாளம் காணப்பட்டது. சின்சின் வைன் பார் என்ற உணவகத்தில் உணவருந்திய பின்னரே இந்த நோய் ஏற்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது. உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 15 விசாரணைகள் தொடங்கியதாக தெரிய வந்திருக்கிறது. சுகாதார அதிகாரிகள் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையின்படி 15 வாடிக்கையாளர்கள் குறிப்பிட்ட நோயின் சந்தேகிக்கப்படுகின்றார்கள். இது ஒரு தீவிரமான மற்றும் அரிதான நரம்பியல் நோயாகும். சுகாதார அதிகாரிகளின் சமீபத்திய அறிக்கையின்படி 32 பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். பாரிஸ் பிராந்தியத்தில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்புவதற்கு முன்னர் அவர் பல தடவைகள் இந்த உணவகத்திற்கு சென்று வந்திருக்கின்றார். 11 பிரான்ஸ் மற்றும் வெளிநாடுகளில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்பெயின் நாட்டில் ஒருவர், இங்கிலாந்தில் இருவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 6 தொடர்ச்சியாக போதோ பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. சார்டின் மீன் அடைக்கப்பட்ட ஜாடிகளை திறந்த பொழுது ஒரு துர்நாற்றம் வீசியதாகவும் ஜாடியில் வெற்றிடம் இல்லாது இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்த நிலைமை கடந்த சில மாதங்களாக நீடிக்கின்றது. ஆன்டிபயாட்டிக், ஆன்டிடியபயாட்டிக், ஆன்டிடூல போன்ற மருந்துகளுக்கே தற்பொழுது தட்டுப்பாடு நிலவுகின்றது. இவை தவிர மேலும் சில மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT Cash and Carry. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT Cash and Carry லாஷப்பல். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்துவிட்டீர்கள், ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது, அதுதானே யோசிக்கிறீர்கள்?
கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. லிபியா நாட்டில் வெள்ளத்தில் 11,000 அதிகமானவர்கள் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. லிபியன் செக்கு கத்தோலிக் இந்த விடயத்தை அறிவித்திருக்கின்றது. வெள்ளம் வழிந்தோடிய பின்னர் திறந்தவெளி கல்லறையாக மாற்றப்பட்ட டெர்னா நகரில் இன்னமும் 10,000 மேற்பட்ட மக்களை காணவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. செஞ்சிலுவை சங்கத்தின் உள்ளூர் கிளையான லிபிய செஞ்சிலுவை சங்கம் AP செய்தி நிறுவனத்தின் மூலம் வியாழனன்று லிபியாவின் ஒரு பகுதியை அழித்த வன்முறை வெள்ளத்தில் குறைந்தது 11,300 பேர் இறந்திருக்கின்றார்கள் என அறிவித்திருக்கிறது. அதே நேரம் தேடல்கள் தொடர்கின்றன. இந்த வெள்ள அனர்த்தத்தால் 884,000 பேர் வரை நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை கிரீஸ், துருக்கி, பல்கேரியா ஆகிய நாடுகளை அடுத்து பாதித்த டேனியல் புயல் 1,00,000 மக்கள் வசிக்கும் நகரமான டெர்னாவை நோக்கி செல்வதற்கு முன்னர் பெங்காசி பக்கமாக இந்த காற்று வீசியிருக்கிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி, நைஜர், புகினா ஃபாசோவை சேர்ந்த கலைஞர்களின் கலாச்சார அரங்குகளை பிரான்ஸ் தடை செய்கின்றது. தேசிய நாடகம் மற்றும் நடன மையங்களுக்கு கலாச்சார விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகங்கள் அனுப்பிய கடிதம் 3 ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த நாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து திட்டங்களையும் உடனடியாக நிறுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. பிரெஞ்சு வெளியுறவு மற்றும் ஐரோப்பிய விவகார அமைச்சர் கெதரின் கொலோனா லூவிக் மரின் பிரான்ஸ் மற்றும் நைஜர், மாலி, புர்கினா ஃபாசோ இடையேயான நெருக்கடி அதற்கு பதிலாக இன்னும் கூடுதலான ஆதரவுடன் நடத்தக்கூடிய ஒரு கலை பிரதேசத்தில் அதன் பாதிப்பை ஏற்படுத்தியதால் செப்டம்பர் 14 வியாழனன்று பிரான்சில் நிகழ்த்தும் கலைத்துறை அதிர்ச்சியில் இது இருக்கின்றது என்றும் வெளியுறவு மற்றும் ஐரோப்பிய விவகார அமைச்சின் அறிவுறுத்தலின் பேரில் அனைத்து மானியம் பெற்ற கலாச்சார நிறுவனங்களும் மேலும் அறிவிப்பு வருகின்ற வரை குறிப்பிட்ட நாடுகள் உடனான அனைத்து ஒத்துழைப்புகளையும் நிறுத்தி வைக்குமாறு கேட்கப்பட்டிருக்கிறார்கள். மாலி, நைஜர், புர்கினா ஃபாசோ என்று அவை அறிவுறுத்தப்பட்டுள்ளன. பிரெஞ்சு கட்டமைப்புகள் உட்பட அனைத்து நிதி உதவிகளும் இடைநிறுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இந்த நாடுகளின் எந்தவொரு நபருக்கும் அழைப்புகள் வழங்கப்படக்கூடாது. இன்றைய நிலவரப்படி இந்த 3 நாடுகளின் குடிமக்களுக்கு பிரான்ஸ் இனி விசா வழங்காது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரிஸ் புறநகர் டிரான்சியல், பிரமாண்டமான சோழன் பல் பொருள் வாணிபம், சமையலறை தேவை பொருட்கள், பசுமை குன்றாத மரக்கறி வகைகள், சுவை மிகுந்த கடல் உணவுகள், சமையல் பாத்திரங்கள், ஆடவர் நங்கிரலுக்கான அழகு நிறை ஆடை தினசுகள் அனைத்திற்கும் சோழன் பல் பொருள் வாணிபம், இலக்கம் 5, ரோ ஜோசப் எனாஃப், டிரான்சி. சவுத்தரோவில் சுவைப்பிரியர்களின் சொற்கப்புரியாக பிரபா உணவகம், மகிழ்வான வரவேற்பு, சிறப்பான உபசரிப்பு, விதம் விதமான இலங்கை இந்திய உணவு வகைகள், விரும்பி சுவைக்க விஸ்தீரணமாக நவீன வசதிகளுடன் அமைந்துள்ள பிரபா உணவகம் உங்கள் கொண்டாட்டங்களுக்கும் விருந்து பசாரங்களுக்கும் 200 இருக்கைகளுடன் உணவு வகைகள். பிரபா உணவகம், 262 நோத்தோல் ரோட், சவுத்தரோ. போன் 0208-488-1491. பிரான்சில் முகக்கவசம் அணிவது தொடர்பாக ஏற்பட்ட சண்டையில் பேருந்து ஓட்டுநர் தாக்கப்பட்டு உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பிரான்சில் முகக்கவசம் அணிய மறுத்ததாக கூறப்படும் பேருந்து ஓட்டுநரை அடித்து கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 2 பேர் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். 24-25 வயதுடைய பிரதிவாதிகள் ஜூலை 2020 பேயோ நகரில் நடந்த சம்பவத்தின் போது இறப்பு ஏற்படும் வகையில் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். 59 வயதான இந்த
பேருந்து சாரதி தாக்கப்பட்டு 5 நாட்களுக்கு பின்னர் மருத்துவமனையில் இறந்துள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தாக்குதல் மேற்கொண்ட இருவருக்கும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டுத் தோட்ட பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாகா கோகோபீட் தேங்காய் மட்டையை மண்கலவை போல் உருவாக்கி ரசாயன சேர்க்கையற்றதாக தயாரிக்கப்பட்டது. இது நீரை சேமித்து வைத்து செடிகளுக்கு வழங்கும். வீட்டுக்குள் உங்கள் பூஞ்செடிகளை செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்க்கவும், வீட்டுத் தோட்டங்களில் சிரமமின்றி பயிர் செய்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்றதோர் தயாரிப்பான நாகா கோகோபீட்டை நீருடன் கலந்து சாடிகளில் இடுவது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டியது. ஒருமுறை உபயோகித்து பாருங்கள். நாகா கோகோபீட். விவரங்கள் அனைத்துக்கும் தர்மா 0044-7872-96535353 வாட்ஸ்ஆப்பிலும் அழைக்கலாம். ஐரோப்பா எங்கும் முகவர்கள் தேவை.